விஷால் பட நடிகை சொன்ன பாலியல் குற்றச்சாட்டு பொய்யின் சொல்லி மறுத்திருக்காரு நடிகர். தப்பு தப்பா பேசினா உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் அப்படின்னு பயில்வான மிரட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன ஷகிலா. ரஜினி மற்றும் ஐஸ்வர்யா ராய் பத்தி பேசி திரும்பவும் சர்ச்சையில சிக்கிருக்காரு மன்சூர் அலிகான். என்னுடைய கணவர் ஆசைப்பட்டு இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல அப்படின்னு இமோஷனலா சொல்லிருக்காங்க ஆக்ட்ரஸ் மீனா. ஈரமான ரோஜாவே 2 சீரியல்ல நடிச்சிருந்த ஸ்வாதி இப்ப புது சீரியல்ல நடிக்கிறாங்களா. விஷால் நடிச்சிருந்த தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல ஜோதி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தவங்க தான் நடிகை தனுஷி தத்தா. இவங்க பிரபலமான பாலிவுட் நடிகரான நானா பட்டேக்கர் தாங்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. நடிகை தனுஷி தத்தா 2008 வருஷம் ஹான் ஓகே பிளீஸ் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் படப்பிடிப்பு போது நானா பட்டேக்கர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஒண்ணு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. இது பத்தி தொடர்ந்து பேசின நடிகை தனுஷி எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மீட்டுல குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடிய நானா பட்டேக்கர் அவருடைய வழக்கறிஞர்கள் அவருடைய கூட்டாளிகள் மற்றும் அவருடைய பாலிவுட் மாஃபியா நண்பர்கள் தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து சுட்டி காமிச்சுட்டே வந்தாங்க. இந்த நடிகை சொல்லியிருந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வந்த நடிகர் நானா பட்டேக்கர் இப்போ ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்ல, இது பொய்யான குற்றச்சாட்டா இருக்கிற பட்சத்துல நான் எதுக்கு இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதோட இதை கடுமையா மறுக்கவும் செஞ்சிருக்காரு. இது பாலிவுட் வட்டாரங்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு. அதோட பிரபல சினிமா பத்திரிகையாளரும் விமர்சகருமான பயில்வான் ரங்கநாதனை நடிகை ஷகிலா இப்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. சமீபத்துல ஷகிலா பிரேம்ஜியுடைய கல்யாணத்தை பத்தி விமர்சிச்சு பேசியிருந்தாரு பயில்வான் ரங்கநாதன். பிரேம்ஜிக்கு திருமணம் நடந்தது சினிமா உலகமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கு. 25 வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் வீட்டுல அவருடைய பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா திருமண ஏற்பாட்டை செஞ்சு நிச்சயம் செஞ்சு முடிச்சாரு? பயில்வான் வீட்டுல நல்லது நடந்ததுக்கு நான் தான் காரணம். நான் அவருடைய மகள் பத்திய உண்மையை சொல்லாம இருந்ததுனா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சீக்கிரமா நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமா? வெளியில இருந்து மாப்பிள பாக்க வேண்டியதுதானே, ஏன் சொந்தத்துக்குள்ளேயே பேசி செட் பண்ணாங்க? என்ன பத்தி நீ தப்பு தப்பா பேச பேச உன்னை பத்தி ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். இனிமே என்ன பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு பயில்வான வெளுத்து வாங்கிருக்காங்க ஷகிலா. இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க புது பஞ்சாயத்துல சிக்கிருக்காரு மன்சூர் அலிகான். ஆல்ரெடி லியோ பட விழாவில த்ரிஷா பத்தி பேசுறது பெரிய பிரச்சனையா வெடிச்சிருந்த சூழ்நிலையில இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி ஒரு பட விழாவில பேசி ரசிகர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்காரு. பாவ ரஜினி சார், அவருக்கு ஹீரோயினே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னொருத்தைய பொண்டாட்டியா தான் இருக்கணும். நான் தப்பா சொல்லல, இன்னொரு நடிகை நான் சொல்றேன். ஐஸ்வர்யா ராய்க்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் கிளடு தட்டிருச்சு. இப்போ தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரஜினிக்கு இன்னொருத்தருடைய மனைவியதான் ஜோடியாக்கணும் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொன்னது தவறு அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் ரஜினி பத்தி தரக்குறைவா பேசினதை கேட்டு அங்க இருந்தவங்க கைத்தட்டது மோசமான செயல். அதோட மன்சூர் அலிகான் பேசினத ரஜினி நிச்சயமா கண்டுக்க மாட்டாரு, அந்த தைரியத்துலதான் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்களையும் பேசிக்க தொடங்கிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல ஒரு பேட்டியில பேசிருக்க கூடிய நடிகை மீனா தன்னோட கணவரை பத்தி சொல்லியிருந்த ஒரு விஷயம் பல பேரையும் உருக வச்சிருக்கு. என்னோட கரியர் மேல என்னை விட என்னுடைய கணவர் தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாரு. நான் சமைச்சு என்னுடைய கணவர் சாப்பிட்டிருக்காரு, ஆனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவர் ஆசையை எதுவுமே கேட்டதில்ல அப்படின்னு ரொம்ப இமோஷனலா பேசியிருந்திருக்காங்க. இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் மீனாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில அவங்களுக்கு நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஈரமான ரோஜாவே 2 தன்னுடைய நடிப்பால பல ரசிகர்கள் மனசை கொள்ளையடிச்சவங்க தான் நடிகை ஸ்வாதி. இவங்க இப்போ புது சீரியல்ல நடிக்க போறாங்களா? கர்நாடகாவை பூர்வீகமா கொண்ட ஸ்வாதி கன்னட படங்கள்ல நடிச்சிருக்காங்க, கன்னட சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. ஈரமான ரோஜாவே 2 சீரியலுக்கு அப்புறமா கார்த்தியோட 27 படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெப்சீரீஸ்லயும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இப்ப ஸ்வாதி சன் டிவி சீரியல்ல நடிக்க போறாங்களா? இதுல இவங்களுக்கு ஜோடியா புது புது அர்த்தங்கள் தொடர் புகழ் நியாஸ் ஹீரோவா நடிக்கிறாரா? முதல்ல இந்த புதிய தொடருக்கு வாரணம் 1000 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில இப்போ தேவதை அப்படின்னு பேர் மாத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க.